Hi dears, Assalamu alaikum. Welcome to Imbu's World. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் கேக்கான கிறிஸ்மஸ் கேக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 கப் ஆயில். நீங்கள் வெஜிடேபிள் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 முட்டை, முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சுகர் கேரமலைஸ் பண்ணுறக்கு. 1/2 கப் சுகர், 3 இன்ச் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு நம்ம பவுடர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம கேக்குக்கு ஃப்ளேவர் தரப்போகுது. இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிங்க. நீங்கள் 3 முட்டைக்கு பதிலாக 1/2 கப் ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சாச்சு, இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணலாம். இந்த 1/2 கப் சுகரை தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா அது கேரமல் ஆயிரும். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணாதீங்க, ஸ்பேச்சுலா வச்சு பண்ணுங்கள். நான் விஸ்க் வச்சு பண்ணனால உள்ளே போய் அந்த சுகர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு. நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. முதல்ல கெட்டி ஆகிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே தண்ணியாயிரும். பாருங்கள் இப்போ தேன் கலரில் இருக்குது, கேரமல் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, அது பாயில் ஆகி மூஞ்சியில் தெளிச்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, இந்த மாதிரி தான் வரும், பயப்பட வேணாம். அவ்வளோதான், இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, அப்புறம் திராட்சை, கருப்பு திராட்சை, உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இது நல்லா அதில் பாயில் ஆகி சோக் ஆகட்டும் நல்லா, அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் கேக்கில் சாப்பிடும் போது. 1 பாயில் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இது நல்லா பாயில் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம், அது அதிலே ஊறட்டும். இப்போ நம்ம இந்த பேனில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். அடிகனமான ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு, இது நம்ம எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு மேலே ஒரு மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஒரு 10-15 மினிட்ஸ் அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம 3 முட்டை போடுறோம். உங்கள்கிட்ட பீட்ரு இருந்துச்சுன்னா பீட்ருலேயே இதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. என்கிட்ட பீட்ரு இல்லை, நான் விஸ்கில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணுறோம், வெஜிடபிள் ஆயில். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா மிக்ஸு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு சுகர் மிக்ஸ் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ளஃபியாக வரணும், எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும்.
பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம 1/2 கப் மைதா ஆட் பண்றது கூட. இதுல ஒரு ஜன்னி வச்சு சலிச்சிங்கனா எல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காக தான். 1 கப் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு. நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே கேக்குக்கு. ஒன் சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும். நீங்கள் நான் சொன்ன அளவுலேயே எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா எந்த பாலோ தண்ணியோ ஆட் பண்ண தேவையில்லை. இது ட்ரெடிஷ்னல் கிறிஸ்மஸ் கேக்குங்க, ப்ளம் கேக். இது நீங்கள் கடையில் வாங்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ நம்ம டின்னை கோட்டிங் பண்ணிடலாம். ஆயில் இல்லை பட்டர் இல்லை கீ வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு பட்டர் ஷீட் வச்சு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு கோட் பண்ணிடுங்க. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது டேப் பண்ணிக்கிங்க, பபுள்ஸ் இல்லாமல் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிரும், அதுக்கு தான் டேப் பண்ணுறோம். இப்போ உள்ளே வச்சு 60 மினிட்ஸ் விட்டுடலாம். நீங்கள் அவனில் வைக்கிறீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில், 175 டிகிரி செல்சியஸில் 50 to 60 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு பாருங்கள். இன்னும் இது பேக் ஆகலை, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நல்லா பேக் ஆயிடுச்சு பாருங்கள், ஒட்டலை. இதை நல்லா ஆற விட்டுருவோம். நம்ம ஆறிட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு க்ளீன் ஸ்லைஸாக வரும். இதை ஒரு மேலே ஒரு துணி போட்டு, லைட்டான துணியை போட்டு ஆற விட்டுருங்க, இல்லாட்டினா மேலே ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாஷ்மெண்ட் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நான் இது நைட்டே செஞ்சு வச்சுட்டேங்க, காலையில் வரைக்கும் ஆற விட்டுட்டேன். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. இது ஸ்லைஸ் போட்டு பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் க்ளீன் ஸ்லைஸாக வந்துருச்சு. நல்லா ப்ளஃபியாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எந்த நட்ஸ் வேணுமோ, இன்னும் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ டியர்ஸ்.